கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிக்சரில் பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு ரோஸ் இருக்குது. இந்த ரோஸ் ஃப்ளார் பாருங்கள், இது பிடிக்காத ஆளே இருக்காது. பூக்கள்லே ரொம்ப ரொம்ப மிகவும் அழகான ஒரு பூ இந்த ரோஸு, ரோஜா. இந்த ரோஜா பூ பாருங்கள், ரோஜா பூ வந்து ஒரு கிரியேஷன் தான். ஹல்லேலூயா. கிரியேட்டர் வந்து நம்முடைய கர்த்தர். இந்த ரோஜா பூவை, ரோஜா பூவே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின் பொழுது, இந்த ரோஜா பூவை படைத்த நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக இருக்கணும், எவ்வளோ 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 எல்லையே இல்லை, வார்த்தைகளே இல்லை, அப்படி ஒரு அழகாக இருக்கணும். ஸோ அப்படியேப்பட்ட அருமையான அழகான தெய்வம் நமக்காக இருக்கிறார், நமக்கு இருக்கார். நம்ம தான் வந்து அவரை வந்து தேடாமல் இருக்கோம். யாரெல்லாம் வந்து இந்த ரோஸு இவ்வளோ அழகாக இருக்குன்னா, ரோஸை விட வந்து பியூட்டிஃபுல்லாக இருப்பார் அந்த ரோஸை படைத்த ஆண்டவர்னு சொல்லி இன்ற தினத்தில் வந்து கர்த்தரை அதிக அளவு நேசிங்க. நான் ஒரு சில பேர் வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல நியூஸில் கூட பேட்டியில் கூட பார்க்கலாம், இல்லை வந்து கேள்விப்படலாம், நான் இவங்கள லவ் பண்ணேன், நான் அவங்கள லவ் பண்ணேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்த லவ் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் மேலே இன்னொரு மனுஷனுக்கு வர அட்ராக்ஷன், லவ்லாம் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம், சரிங்களா? இந்த லவ் வந்து நீங்கள் மற்ற மனுஷனை பார்த்து நான் இவனை நேசிக்கிறேன், நான் அவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட, உங்கள் நேசத்தை பூரா நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேலே வச்சு பாருங்களுடைய வாழ்க்கையே வந்து வித்தியாசமாக மாறிடும். இது உண்மையாகவே இருக்குங்க. என்னுடைய ஆண்டவரை நான் இவ்வளோ அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து தீர்மானம் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணமே வேறு மாதிரி மாறிடுங்க. இது நீங்கள் பார்ப்போம். இந்த பிக்சரில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, இயேசு என் கடவுள், உலகத்திற்கு ஒளி அவரே. உண்மையாகவே ஒளி, வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் பெருசு. அவர் தான் நம்முடைய தெய்வம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அவர். வானத்தையும் பூமியும் மாத்திரம் கிடையாது, இந்த மாதிரி பூக்கள், செடிகள், கொடிகள், மரங்கள், விலங்குகள், மனுஷங்க, எத்தனையோ காரியத்தை அன்று படைச்சிருக்கிறார். அவர் படைக்காததே எதுவுமே கிடையாது, எல்லாமே படைச்சு முடிச்சிட்டாருங்க. ஸோ அப்படியேப்பட்ட தெய்வத்தை நம்ம வந்து துதிக்கணும், போற்றி புகழணும். அப்படிலாம் செய்கிறச்ச ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். யாரெல்லாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, என் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹலேலையோ இல்லை ஆமீனாவது போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். உண்மையாகவே நம்முடைய தெய்வம் சிறந்தவர், அவர் போற்றக்கூடியவர், புகழக்கூடியவர். அதனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை அதிகமாய் நான் இன்ற தினத்தில் நான் தீர்மானம் எடுப்பேன், ஆண்டவரை நேசிப்பேன்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஹலேலூயா போடுங்க. ஹலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். அவர் எப்போவுமே உங்களை விடமாட்டார், கைவிட மாட்டாருங்க. ஆமீன். ஹலேலூயா. கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. ஆண்டவர் இந்த தருணத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.